எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை இன்னைக்கு பார்க்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த வீடியோ பதிவு என்பது ஆண்களுக்கான பதிவு. உமன்ஸ் டே அன்னைக்கு என்னடா ஆணை பற்றி பேசுகிற அப்படின்னா, இங்கே இயங்கக்கூடியது ரெண்டு சக்தி, ஒரு ஆண் சக்தி, ஒரு பெண் சக்தி. ஒரு பெண் சக்தி கரெக்டாக இயங்கணும் அப்படின்னா அந்த ஆண் சக்தி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த ஆண் சக்தி கரெக்டாக இயங்கணும் அப்படின்னா அந்த பெண் சக்தி இன்றைக்கி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இயங்கும்போது தான் இந்த ரெண்டு சக்தியும் சம அளவில் இயங்கும். அப்போது என்ன தான் பெண் வந்து ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உரிமை கொடுத்து வச்சுருந்தாலும், பெண்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் என்பது ரொம்ப 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 ஜாஸ்தி. அது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த மாத பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பீரியட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது பெண்கள் தான் அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கலை அப்படின்னா பழிச்சொல் அப்படின்றது யாருக்கு விழுகும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தான் விழுகும். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு குடும்பத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து பெண்ணுக்கு தான் விழுகும். அதே மாதிரி ஒரு குழந்தை வழி தவறி நடக்குது அப்படின்னா அம்மா என்ன வளர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் அந்த பெண்ணுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. குடும்ப லைஃப்லையாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகிறதுன்றது ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்து வளரும்போது அம்மா இல்லாமல் வளர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தை வளர்ந்து பெரியாள் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அப்பா இல்லைனா கூட வளர்த்துடலாம். ஆனால் சில பேர் கேட்கலாம், இல்லையே அம்மா இல்லாமல் நான் வளர்த்துருக்குறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் விதியை பற்றி தானே பேசுகிறேனே தவிர விதி விளக்கை பற்றி நான் பேசலை. அப்போ பெண் சக்தி என்பது இந்த உலகத்துக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு சக்தி. அப்போ அப்படி இருக்கும்போது உமன்ஸ் டேக்கு மட்டும் ஃபார்வர்ட் மெசேஜ், ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாருக்கும், நம்மளோட காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஃபார்வர்டு இமேஜஸ், ஹாப்பி உமன்ஸ் டேன்ற ஃபார்வர்டு இமேஜஸ் நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அப்படி மட்டும் நம்ம அந்த ஒரு நாளில் மட்டும் அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்காம வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கான அங்கீகாரம் என்பது நம்ம கொடுக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். இப்போ நம்ம அம்மாவாக இருக்கட்டும், நம்மளோட மனைவியாக இருக்கட்டும், நம்ம கூட வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்பது நம்ம நிச்சயமாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து உடல் அளவாலையும் சரி மனதளவாலையும் சரி ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு கணவராக வந்து மனைவிக்கிட்டேயோ இல்லை ஒரு நண்பராக வந்து அந்த சக தோழிக்கிட்டேயோ நீங்கள் அவங்களோட ஃபிசிக்கலாக இல்லாமல், அதாவது மென்டலான சில எமோஷ்னலான சில விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்போது நீங்கள் நிச்சயமாக அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும். உங்களோட தோழி அப்படின்னா சில அவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னும் போது அது என்ன மென்டலான சில விஷயங்கள், என்ன எமோஷ்னலான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு சில இடங்கள் அவங்க தேடுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து தவறான முறையில் நடந்துக்காம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி என்பது மிகப்பெரிய லெவலில் இருக்கும், உங்களை தடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆணோட வளர்ச்சி என்பது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். இது சும்மா சாதாரணமாக நான் சொல்லலை, உங்களோட அந்த பிரபஞ்சம் என்பது உங்களை அப்படி பார்த்துக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்போது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்போது அந்த லெவலில் பார்த்துக்கும். அதே மாதிரி எல்லா பெண்களும் இந்த மேரேஜ் லைஃப்பில் போனதுக்கப்புறம் அவங்களோட கணவன், அவங்களோட குழந்தை, அவங்களோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. முழுமையாக அவங்க அந்த கிச்சனுக்குள்ளே அடைஞ்சிடறாங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிடறாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது, வெளியே போகிறாங்க வராங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறாங்க, அவங்களோட பிரச்சனைகள் வந்து அந்த ஆண்களோட பிரச்சனைகள் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. பட் பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுதந்திரமே கிடையாது. அவங்க வெளியே போகிறாங்க வராங்க அதெல்லாம் செகண்டரி, பட் அவங்களுக்கு பிடித்த நபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அது அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம், அவங்களோட நண்பராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அந்தஸ்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றதான் கேள்வி. இப்போ நீங்கள் கணவன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, அவங்க முழுமையாக ஒரு நாள் முழுவதும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சில எமோஷ்னலான சில ஃபீலிங்ஸ்னு இருக்கும், ஃபிசிக்கலான ஃபீலிங்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து மென்டலான சில ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்களா? நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 90% பீப்புள் வந்து இதை பண்ணுறதே கிடையாது, கணவன்மார்கள் இதை பண்ணுறதே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் கை கொடுக்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முழுமையாக அவங்க முழுக்க முழுக்க உங்களுக்குன்னே வந்து அவங்களோட முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கிறாங்க. இங்கே படைக்கப்பட்ட விஷயம் வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்களை சொல்கிறேன், ஆண்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோம், பெண்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட கருமாக்களை அனுபவிக்கிறதுக்காக இங்கே படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட நோக்கம் வேறு ஒன்று. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பயணம் பண்ணுறீங்களே தவிர, சக பயனாளிகள் இதானே தவிர உங்களுக்காக அவங்க படைக்கப்படலை. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களோட வேலைகள் அனைத்தையும் நீங்கள் அவங்கள பண்ண வைக்கிறீங்க, ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணி கொடு, சாப்பாடு செய்யலை, ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பிரச்சனைகளை அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணுறீங்க. வெளியே போய் சுற்றிட்டு வர உங்களுக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு இடத்துக்குள்ளே அடைஞ்சு அனைத்து விஷயத்தையும் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்.
அப்போ உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வாரத்துக்கு அட்லீஸ்ட் ரெண்டு முறை வெளியே கூட்டு போகலனாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் மாதத்துக்கு இரண்டு முறையாவது நீங்கள் அவங்களை வெளியே கூட்டிக் கொண்டு போய் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் என்னவோ அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுங்க. தயவு செஞ்சு அது உங்களோட மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்களாக இருக்கலாம். பெண்களானால் என்ன, வீட்டில் என்ன பிரச்சனை, ஏன் வந்து மென்டல் ரீதி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக எதுவும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தேவை என்னவோ அதை அறிஞ்சு நீங்கள் செயல்படுங்க. அப்போ நீங்கள் கணவனாக செயல்படும் போது அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வெளியே கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு இது என்ன பிடிக்குமோ அட்லீஸ்ட் அதை செஞ்சு கொடுத்துட்டிங்கனாலே அவங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன் அப்படின்னா, பெண்கள் எதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த அன்புன்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க கூட ஃபிசிக்கலாக இருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. பணம் சம்பாரிச்சு கொடுத்தீங்களா இல்லையன்றது அதெல்லாம் செகண்டரி. அதற்கு முன்னாடி ப்ரியாரிட்டி என்பது அன்பு காட்டக்கூடியது தான் முதல் ப்ரியாரிட்டி. அப்போது என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் அவங்க கூட கை பிடிச்சி சந்தோஷமாக ஒரு ரெண்டு நிமிஷம் உக்காந்தாலே அவங்களுக்கு போதும். நீங்கள் அன்பாக ரெண்டு வார்த்தை பேசினாலே போதும், அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆஃப்டர் மேரேஜ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் அப்ரிஷியேஷனே பண்ணுறதே கிடையாது. பிஃபோர் மேரேஜ் நீங்கள் அப்படி இருக்க இப்படி இருக்குன்ட்டு அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு அனைத்துக்கும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அந்த அப்ரிஷியேஷன் எதுவுமே இருக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வெறுத்து போயிடுது. அப்போ இதை எதுவுமே பண்ணாமல் நீங்கள் சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அது அவங்களுக்கு போதுமானது. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அழகாக இருக்கிற அப்படின்னா அழகாக இருக்கிறன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண தான் அவங்களுக்கு கூட இருந்து உங்கள் கூட பயணிக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த விஷயம் எந்த ஒரு அங்கீகாரமும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே தான் போவாங்க. ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணி ஹாப்பி உமன்ஸ் டே இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. பெண்களை நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக பார்த்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் விஷயமே அமையுது. இந்த ஒரு நாள் மட்டும் உமன்ஸ் டே அப்படின்றதுக்காக ஒதுக்கலை, இதை நினைவு கூறணும் ஒரு ஒரு வாட்டியும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நினைவு கூறணும் அப்படின்றக்காக தான் அந்த உமன்ஸ் டே அப்படின்றத ஒன்று வைக்கிறாங்க. என்னதான் மதர்ஸ் டே அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாலும் அந்த நம்ம தாயை பார்த்துக்கக்கூடிய விஷயம் நம்ம விட்டுருவோமா? அதே மாதிரி தான் ஒரு ஒரு பெண்களும் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், உங்களோட தோழியாக இருக்கட்டும், உங்களோட மனைவியாக இருக்கட்டும், எல்லாமே அதே ஸ்தானத்தில் உள்ளவங்க தான். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. உங்களோட மனைவிக்கிட்ட எந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்றது இன்றைக்கி இல்லை இருந்தாவது ஒரு சங்கல்பம் விடுங்க. இந்த ஒரு உமன்ஸ் டேயில் இருந்தாவது சங்கல்பம் விடுங்க. இதுக்கப்புறம் நான் பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களும் என்னோட தோழி மாதிரி, என்னோடய அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகாதவங்களும் மேரேஜ் ஆகி மனைவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களை பெரிய லெவலில் நான் அதுக்கப்புறம் மதிப்புடன் நடத்துவேன், என் கூட பயணிக்கக்கூடிய சக பயனாளிதானே தவிர எனக்காக படைக்கப்பட்டவங்க கிடையாது அப்படின்ட்டு ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.